இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எடுக்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம அதிரடியாக பார்க்க போகிறோம். ஸோ நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜூலையுடைய 30ஆம் தேதி, அதே போல் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 4வது மாதமான ஆடியுடைய 14வது நாள், அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சனிக்கிழமை. ஸோ நாளை தினம் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். ஏன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளைய சனிக்கிழமை வளர்பிறையுடைய சந்திர தரிசனமானது வருது. ஸோ நாளை சந்திர தரிசனம் ஆடி மாதத்துடைய சந்திர தரிசனம். மற்ற மாதங்களில் வரக்கூடிய சந்திர தரிசனம் காட்டிலும் நாளை நாள் வரக்கூடிய இந்த ஆடி மாத சந்திர தரிசனம் மிகவும் சிறப்பான ஒரு சந்திர தரிசனம். இந்த சந்திர தரிசனத்தை முன்னிட்டு நாளை நாள் சந்திர தரிசனம் எப்படி பண்ணும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நாளை சந்திர தரிசனத்துடைய முழு சிறப்பை இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால வீடியோவை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயத்தை முழுமையாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தெரிஞ்சு பயனடைய முடியும். அதனால வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி வாங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி சந்திர தரிசனத்துடைய முழு சிறப்பையும் ஆடி சந்திர தரிசனம் நாளை நாள் எப்படி பண்ணும் அப்படிங்கிறதையும் இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நாளைய சந்திர தரிசனம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய கண்களால் சந்திர தரிசனத்தை நாளை நாள் பார்த்தீங்கன்னா பொன் பொருள் சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பொன் பொருளை நமக்கு அள்ளித்தரக்கூடிய 3ஆம் பிறை தரிசனத்தை நாளை நாள் மாலையில் இப்படி வந்து செய்யணும், அதாவது இப்படி தரிசனம் செய்யணும். அப்படி தரிசனம் செய்தால் தான் பலன் இரட்டிப்பாகும், அதே சமயம் பொன்பொருளுடைய சேர்க்கையும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படி கிடைக்கிறதுக்கு நாளை சந்திர தரிசனம் ஆடியுடைய சந்திர தரிசனத்துடைய சிறப்பையும் எப்படி நாம் மாலையில் தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இந்த வீடியோவில் சொல்கிறது போல் நாளை நாள் சந்திர தரிசனத்தை பண்ணுங்கள். ஸோ சந்திர தரிசனத்தை பண்ணும்போது இந்த மாதிரி விஷயத்தையும் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா பலன் இரட்டிப்பாகும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சிறப்பையும் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாகவே 3ஆம் பிறை தரிசனம் நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தரிசனம் என்று சான்றோர்கள் வாக்காக இருக்குது. அவ்வளவு எளிதாக சந்திர தரிசன நாளில் நம்ம யார் கண்ணுக்குமே அந்த 3ஆம் பிறை புலப்படாது. இருந்தாலும் எப்படியாவது பிறை தரிசனத்தை நாம் பார்த்து விடணும், அதுக்கு நாம் முயற்சி செய்யணும். அப்படி பார்க்குறவங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் முற்பிறவில் செய்த பாவங்கள் நீங்கி இப்பிறவில் நன்மைகள் வந்து உண்டாகும். ஸோ இப்பிறவில் செய்த பாவங்களும் வந்து நீங்கும். அதிலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஆடி மாதத்தில் 3ஆம் பிறை தரிசனமானது வருது. ஸோ மற்ற மாதம் வந்த சந்திர தரிசனத்தை நீங்க கண்டுக்காம இருந்தாலும் ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய பிறை தரிசனத்தை யாரும் தவற விட்டக்கூடாது. காரணம் என்னென்னா அம்மனுக்கு உகந்த இந்த மாதம். ஸோ அம்மனுக்கு உகந்த இந்த மாதத்தில் சிவபெருமான் தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய பிறநிலவை நாம் காண்பது நமக்கு இரட்டிப்பு பலனை தேடித்தரும் என்று ஆன்றோர்கள் சொல்கிறாங்க. ஸோ அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய நாளை ஆடி மாத சந்திர தரிசனத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருவருக்கு ஜாதக கட்டத்தில் சந்திரனுடைய பலம் குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்க எல்லாருமே 3ஆம் பிறையான நாளை நாள் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதம் இருந்து நீங்கள் சந்திரனை தரிசனம் பண்ணிங்கன்னா தோஷ நிவர்த்தி ஏற்படும் என்று சோதிட புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சந்திர பலம் குறைவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜோதிடர்கள் சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாளை ஆடி மாத சந்திர தரிசனத்தை முன்னிட்டு கண்டிப்பாக ஒருவேளை மட்டும் சாப்பிட்டு நீங்கள் சந்திரனை வந்து தரிசனம் பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தோஷ நிவர்த்தி ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. ஆடி மாத 3ஆம் பிறை மட்டும் கிடையாது, மாதந்தோறும் வரக்கூடிய 3ஆம் பிறையில் கூட விரதம் இருந்து சந்திர தரிசனம் பண்ணலாம். ஸோ எந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திர தரிசனம் நீங்கள் விரதம் இருந்து பண்ணாலும் சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தியாகும். ஸோ 3ஆம் பிறை விரத தரிசனம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த பரிகாரம் என்று கூட சொல்லலாம். ஸோ 3ஆம் பிறை விரத தரிசன பலனை வந்து ஈஸியாக வந்து நம்ம பெறுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிறையில் நாம் இருக்கக்கூடிய வழிபாடு தான். ஸோ பிறை தெரியக்கூடிய வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சிறந்த வழிபாடு
வழிபாடு. ஸோ கடவுளை நேரடியாக காணக்கூடிய ஒரு வழிபாடு. இதை நீங்கள் பார்க்கும் போதே கடவுளை பார்க்கக்கூடிய அந்த ஒரு புண்ணியமும் அந்த ஒரு தரிசனமும் உங்களுக்கு நிச்சயமாக வந்து கிடைக்கும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. அடுத்ததாக, பொதுவானவர்கள் சந்திரதோஷம் இல்லாமல் இருந்தாலும் சந்திரன் நமக்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கிறாங்க. ஸோ அதனால் பொதுவான இருக்கக்கூடிய நாம சந்திர பகவானை எப்படி வழிபாடு நாளினால் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தோஷம் இருக்கிறவங்க விரதருங்க, தோஷம் இல்லாதவங்க சந்திர பகவானை இப்படி வழிபாடு செய்யுங்க. சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக நாளை மாலை வேளையில் ஒரு முறை ஸ்தானம் செய்ய வேண்டியது அவசியம், அதாவது குளிக்க வேண்டியது அவசியம். நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன தான் குளிச்சாலும் சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா 6:30 தோன்றுவார் வானத்தில். ஸோ 6:30 தோன்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொரு முறை குளிக்கிறது நல்லது. ஸோ இன்னொரு முறை குளிச்சுட்டு அதற்கு பிறகு சந்திரனை தரிசனம் பண்ணுறது நல்லது. ஸோ நாளினால் சந்திர பகவான் உதயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6:30 வந்து இருக்கும். சந்திர பகவானுடைய உதயத்திற்கு முன்பு, அதாவது 6 மணிக்கு முன்பாக வீட்டு பூஜை அறையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களா பூஜை செய்வதற்கு தயாராக நாம் வைத்திருக்கணும். அதே போல் குளிச்சு முடிச்சிடணும். மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்திடணும். ஸோ அதன் பின்பாக சந்திர தரிசனத்துக்கு தயாராகணும். பொதுவாக 3ஆம் பிறை தரிசனம் வெளிச்சம் இருக்கும்போது நம் கண்களுக்கு புலப்படாது. சந்திர பகவானை தரிசனம் செய்வதற்கு முன்பாக உங்களிடம் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தங்க நகை, 1 ரூபாய் நாணயம், இவை இரண்டையும் தயாராக எடுத்து வைத்துக்கணும். ஸோ சந்திரனை பார்க்கக்கூடிய 6:30 சரியாக அந்த தங்க ஆபரணத்தையும் 1 ரூபாய் நாணயத்தையும் உள்ளங்கையில் வைத்துக்கணும். ஸோ உள்ளங்கையில் வைத்து அதன் பின்பு சந்திர பகவானை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் உங்களுடைய வெறும் கண்களால் தரிசனம் செய்யணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 6:30 வந்து சந்திர தரிசனம் தெரிஞ்சிடும். ஸோ வெளிச்சம் இருந்ததுன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் கரெக்டாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 6:30 வந்து சந்திரன் வந்து தோன்றிருக்கிறாரு. ஸோ அப்படி தோன்றக்கூடிய சந்திரனை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாட்டியும் அந்த வானத்தையாவது பாருங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களா மொட்டை மாடி, அப்படி இல்லைனா பால்கனிக்கு சென்று சந்திர பகவானை தரிசனம் செய்யுங்க. அப்போது 2 உள்ளங்கைகளையும் திறந்து வைத்தபடி, அதாவது யாசகம் கேட்பது போல் வேண்டி வழிபாடு சந்திரனை பார்த்து செய்யுங்க. ஸோ யாசகம் கேட்பது போல் தான் கைகளை இருக்கணும். ஸோ உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களா தங்கமும் 1 ரூபாய் நாணயம் ஒன்று இருக்கணும். ஸோ இப்படி சந்திர பகவான நாளினால் வேண்டுதல் வைத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்திர பகவானால் இருக்கக்கூடிய எல்லா தோஷங்களும் நிவர்த்தியாகி சந்திரனுடைய அருளால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மெயினாக பொன் பொருள் தான தானியத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நாளை நாள் சந்திர தரிசனத்தை இந்த முறைப்படி தான் வந்து பண்ணணும். ஸோ 3ஆம் பிறை சந்திர தரிசனத்தை நீங்கள் பார்த்து முடித்து விட்டு வீட்டிற்குள் திரும்ப வந்த பின்னாடி சந்திர பகவானை முழுமையாக உங்கள் பூஜை அறையில் வேண்டி கொண்டு பச்சை பயிரினால் செய்யப்பட்ட நெய்வேத்தியம் வந்து நீங்கள் நாளை நாள் செய்யணும். ஸோ நெய்வேத்தியம் அதை செய்து சந்திரனுக்கு பூஜை அறையில் படைக்கணும். படைச்சிட்டு உங்கள் பூஜையை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நிறைவு செய்து கொள்ளணும். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நெய்வேத்தியத்தை 4 பேருக்கு கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாளை நாள் நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் சந்திரனுடைய அருளாசியை முழுமையாக பெற்று எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் வளமான வாழ்க்கையை பெறலாம். ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் உண்மையாகவே சொல்லப்படுது. ஸோ இன்றைய கலியுகத்தில் கண் கண்ட ஒரு முக்கியமான வழிபாடு சந்திர தரிசனம் தான். ஸோ சந்திர தரிசனத்தை பண்ணி பாருங்கள், நிச்சயம் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா குறைகளுமே நிவர்த்தியாகும். ஸோ ஆடி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய சந்திர தரிசனம் மற்ற மாதங்களில் வரக்கூடிய சந்திர தரிசனம் காட்டிலும் அதிக ஸ்பெஷலான ஒரு சந்திர தரிசனம். ஸோ நாளை சந்திர தரிசனத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் அந்த 1 ரூபாய் நாணயமும் தங்க நாணயமும் நீங்கள் எங்கு காசு சேரணும், எங்கு தங்க சேரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீரோவில் வந்து அந்த காசையும் அந்த நாணயத்தையும் வந்து வைங்க. ஸோ அப்படி நீங்கள் வைத்தீங்கன்னா அந்த காசும் நாணயமும் மென்மேலும் பெருகும். ஏன்னா நம்ம உள்ளங்கையில் வைத்து சந்திர தரிசனம் பார்க்கும்போது சந்திரன்கிட்டருந்து வரக்கூடிய அந்த முக்கியமான ஆற்றல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நேரடியாக வரும். அப்படி வரக்கூடிய ஆற்றல் உள்ளங்கையில் மெயினாக வந்து தாக்கும். ஸோ அந்த உள்ளங்கையில் இருக்கக்கூடிய தாக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிகமாகும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் உள்ளங்கையில் நாளை நாள் 1 ரூபாய் நாணயத்தையும் தங்க நாணயத்தையும் வைங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ அப்படி நீங்கள் வைத்து நீங்கள் இது பண்ணும் போது அந்த தாக்கம் அதிகமாகும் போது அந்த ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னு வச்சுங்க அந்த நாணயம் தான் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் மறந்துடாதீங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திர தரிசனத்துடைய முழு சிறப்பையும்
பண்ணணும், சந்திர தரிசனம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸோ சொன்னதுபடி நாளினால் முறைப்படி செய்யுங்க, நிச்சயம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்க நாளை சந்திர தரிசனத்துடைய சிறப்பை அவங்களும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் அவங்களும் சந்திர தரிசனம் இது போல் பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.